ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஈஸியாக இருந்து நம்ம இது போல் மாங் கன்று வளர்ப்பது எப்படி அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃபர்ஸ்ட் நல்லா பழுத்த மாம்பழத்தோட இந்த மாதிரி சீட்ஸ் எடுத்துக்கோங்க அண்ட் இதை நான் நல்லா ட்ரை பண்ணி ஓவர் நைட் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் அண்ட் மறுநாள் இந்த ஹஸ்குன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த வெளி ஓடு இந்த ஓடை வந்து இது போல் சிசரில் நல்லா ஷார்ப் எட்ஜ் இருக்கக்கூடிய சிசரில் கட் பண்ணிங்க அப்படின்னா உள்ளேருந்து நமக்கு எக்ஸாக்ட் மேங்கோ சீட்ஸ் கிடைக்கும் அண்ட் அந்த சீட் பாருங்கள் நான் ஆல்ரெடி தண்ணியில் ஊற வச்சதால் இது வந்து மேலே துளிர் வந்திருக்கு சில சீட்ஸ் இந்த மாதிரி வந்தே இருக்கும் அண்ட் சில சீட்ஸ் வந்து துளிர் ஜஸ்ட் லைக் சீடாகவே நமக்கு கிடைக்கும் ஸோ இதுபோல் மாம்பழத்தில் உள்ள ஹஸ்கெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி க்ளீனான ஒரு சீடாக கிடைக்கும் அண்ட் அதை காய வச்சு அதுக்குள்ளே இருக்கிற எக்ஸாக்ட் சீடு எடுத்து நடுறது மூலம் சீக்கிரமாக நம்மளுக்கு ஜெர்மினேஷன் கிடைக்கும் அண்ட் இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெர்மினேஷன் இஸ் ஷுர் ஸோ ஒன்ஸ் இந்த போல் ரிமூவ் பண்ணிவிட்டு அண்ட் இதை வந்து நான் கோகோ பீட்ஸில் நடுறேன் அண்ட் கோகோ பீட்டுக்கும் சாயிலுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா கோகோ பீட்டில் நடுறது சீக்கிரம் ஜெர்மினேஷன் கொடுக்கும் பட் க்ரோத் அந்த அளவுக்கு இருக்காது ஸோ ஒன்ஸ் ஜெர்மினேட் ஆகிடுச்சு அப்படின்னா உடனே அதை சாயிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஸோ ஃபர்ஸ்ட் நான் அதை கோகோ பீட்டில் நாட்டுறேன் அண்ட் இதோட வளர்ச்சியை ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அப்டேட்டடாக நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃபஸ்ட் இதை நான் அது போல் நட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி இதை வச்சுடுவேன் அண்ட் இதே போல் இதே டைமில் நான் வந்து சாயில்லையும் பிளான் பண்ணிவிட்டேன் அண்ட் சாயில் நான் பிளான் பண்ணதையும் உங்களுக்கு அப்டேட்டடாக காட்டுறேன் ஒரே டைமில் எப்படி ப்ராக்ரெஸ் ஆகிருக்கு அப்படின்றது ஸோ இது வந்து நம்மளோட கோகோ பீட்டில் நட்ட சீட் தான் ஒன் வீக்கில் எவ்வளோ க்ரோத் இருக்குன்னு பாருங்கள் ஒன்ஸ் அளவுக்கு க்ரோத் ஆகிடுச்சு அப்படின்னா மினிமம் ஒன் வீக் தான் மேக்ஸிமம் டென் டேஸ் அதுக்குள்ளே நம்மளுக்கு இந்த வளர்ச்சி காட்டும் ஸோ இவ்வளோ வளர்த்ததுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக மண்ணில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்போ தான் இதை ஹெல்த்தியாகவும் நல்ல ரொம்ப செழுமையாகவும் பெருசாக வளரும் ஸோ ஒன்ஸ் நல்ல ஒரு செடியாக நம்மளுக்கு வந்து ஒரு ரெண்டு மாதங்கள் ஆனதுக்கப்புறம் இந்த மரக்கன்றை வந்து நீங்கள் உங்களோட கார்டனில் நட்டுறலாம் ஸோ தட் அது மரமாகறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பாட்டில் வளர்க்க முடியாது இல்லையா ஸோ அதற்காக சொல்கிறேன் ஸோ இதே நான் மண்ணில் வச்சுருக்கிறேன் அந்த சாப்பிளிங் பார்க்கலாம் மண்ணில் வச்சுருக்கேன் மண்ணில் டென் டேஸில் எப்படி ஒரு வளர்ச்சி இருக்குது பாருங்கள் அதே ஆல்மோஸ்ட் ரெண்டுமே சேம் பீரியட் ஆஃப் டைம் தான் பட் ஸ்டில் கொக்கோ பீட்டில் வச்சதுக்கும் மண்ணில் வச்சதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நீங்களே பார்த்தாலே தெரியும் அதோடய லீவ்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி இதில் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் அண்ட் இது வந்து ஆல்மோஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் மந்த் ஒன் அண்ட் ஆஃப் மந்த் டு டூ மந்தில் உங்களுக்கு இவ்வளோ வளர்ச்சி இருக்கும் அண்ட் இந்த வளர்ச்சி இருக்கிற டைமில் நம்ம இதை டிரான்ஸ்பிளான் பண்ணோம் நம்மளோட கார்டனோ இல்லை நம்ம வீட்டுக்கு முன் பகுதியில் உள்ள இடங்கள்லையோ மாற்றணும் அப்படின்னா மினிமம் ஆறு முதல் ஏழு வருடத்திற்குள் நம்மளுக்கு பழம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா இதை நம்ம விதையிலேருந்து வளர்த்தது இல்லையா ஸோ அவ்வளோ இயர்ஸ் ஆகும் இதுவே நீங்கள் நர்சரியிலேருந்து ஒரு கிராஃப்டட் பிளான்ட் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக மூன்றுலேருந்து நான்கு வருடங்கள்லேயும் உங்களுக்கு பழம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அண்ட் சாயில் பார்த்தீங்கன்னா இது போல் வெல் ட்ரைன் சாயிலாக இருக்கணும் இதில் நான் ஃபிஃப்டி பெர்செண்ட் ஆஃப் காம்போஸ்ட் அண்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் கார்டன் சாயில் இது ரெண்டு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன் என்னோடய பழங்களாக இருக்கட்டும் காய்கறிகளாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் நான் இந்த கம்போசிஷனில் தான் ஆட் பண்ணுவேன் ஸோ நம்மளோட சாயில் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கோ அவ்வளோ ஹெல்த்தியாக நம்மளோட பிளான்ஸ் இருக்கும் அண்ட் வீடியோ முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணாலே போதும் கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள் அண்ட் இதோட ஃபீட்பேக் வந்து கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் மற்ற டீட்டெயில்ஸும் படித்து பாருங்கள் ஸோ தட் உங்களுக்கு ஒரு கிளியர் ஓவர் வியூ கிடைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்